பூம் தத்புருட்ராஜ வித்மகே துண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயான் பூம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் S2 த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்றைய நாள் வந்து மிக மிக சிறப்பான ஒரு நாளாக இருந்துகிட்டு இருக்குது அதாவது கந்த சஷ்டி அப்படிங்கிறதுக்கு மேலாக பத்மா சூரனை வந்து வதம் பண்ணிய சூர சம்ஹார நிகழ்வாக இருக்கக்கூடிய அருமையான நாளாகிய இன்றைய நாளில் கந்த பெருமானுடைய பெருமையை பார்க்க இருந்துகிட்டு இருக்கிறோம் பொதுவாகவே இந்த கந்த சஷ்டி வரும் பொழுது ஐப்பசி மாதம் வளர்புற சஷ்டி திதியில் வந்து ஆறு நாள் விரதம் இருந்து அந்த ஆறாவது நாள் சூர சம்ஹார நிகழ்வை வந்து விரதத்தோடு பார்க்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய விரதம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதம் இருக்குது அப்படிங்கிறது உண்மையா வருடா வருடம் இருந்துட்டு இருக்குது பொதுவாகவே முருகப்பெருமான் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் தோன்றிய அக்னியிலிருந்து உருவானவர் தான் முருகப்பெருமான் அதாவது சிவபெருமானுடைய நெற்றிக்கெண்ணில் தோன்றிய அக்னியிலிருந்து அந்த அக்னி பொறிகளில் வந்து ஆறு பொறிகள் வந்து சரவண பொய்களில் விழுந்ததாகவும் அந்த ஆறு பொறிகள் வந்து ஆறு முகமாக அவதாரம் எடுத்து வந்ததாகவும் அந்த ஆறு முகனும் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை பெண்களுடைய கையால் வளர்ந்ததுனால கார்த்திகேயனாகவும் கந்த பெருமானா கந்த பெருமானாகவும் அவதாரம் எடுத்ததாக நமக்கு வரலாறு சொல்லுது புராணம் சொல்லுது இந்த மாதிரி சிறப்புகள் பெற்ற இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கறது பொதுவாகவே எந்த நேரத்தில் ஒரு கஷ்டம் வந்தாலும் நீங்கள் கந்த பெருமானை உங்களுடைய வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் கந்த பெருமானை வழிபாடு வச்சுக்கலாம் யாமிருக்க பயமே அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆறுதலோடு அருள் புரிய காத்திருக்கக்கூடிய அந்த கந்த பெருமானுடைய அனுகிரகம் எல்லோருக்குமே எந்நேரமும் கிடைச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயமா இருந்துட்டு இருக்குது இருந்தாலும் இந்த ஐபேஷி மாதம் வரக்கூடிய வளர்பெற சஷ்டி திதியில் வந்து சூரபத்மனை அதாவது பத்மா சூரண வதம் பண்ணிய ஒரு நிகழ்ச்சி தான் அதாவது சூர சம்கார நிகழ்வாக கொண்டாடப்பட்டு வந்து வருட வருடம் இப்போ இந்த ஆறு நாள் விரதம் இல்லையா அதாவது ஐப்பசி மாதம் அம்மாவாசைக்கு அடுத்த நாள் வரக்கூடிய அந்த பிரதம திதியிலிருந்து ஆறு நாள் விரதம் இருக்கிறோம் இல்லையா அந்த ஆறு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க ஏன் சொல்கிறோம் அப்படின்னா தற்சமயம் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன நோய் அல்லது மருந்து மாத்திரை இருக்கிறதுனால கண்டிப்பாக சாப்பாடு சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கோம் விரதம் இருக்க முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி உள்ளவங்க நான் ஆறு நாள் விரதம் இருக்க முடியலையே அப்போ கந்த பெருமனுடைய அனுகிரகம் ஆறுமுக பெருமனுடைய அனுகிரகம் ஆதாயம் நமக்கு கிடைக்காதா அவருடைய அருளாசி கிடைக்காதா அப்படின்னு நம்ம கவலைப்பட கவலைப்பட வேண்டியதில்லை பொதுவாகவே உங்களால் முடிந்தால் ஆறு நாள் விரதம் இருக்கலாம் அப்படி இருக்க முடியாதவங்க சூர சம்காரம் நிகழ்வாகிய இன்றைய நாளில் காலையில் நேரமே ஒன்று சூரிய உதயத்துக்கு முன்னாடியோ அல்லது சூரிய உதயத்துக்கு அப்புறம் காலையில் நேரம் வந்து ஏதாவது ஒரு நீர் ஆகாரம் சாப்பிட்டுக்கலாம் சார் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் காலையில் வந்து டிஃபன் சாப்பிட்டேன் அப்போ இனிமேல் விரதம் இருந்தால் செல்லாத அப்படின்னு கேட்டிங்கன்னா கந்த சஷ்டி அன்னைக்கு இந்த விரதம் இருக்கிறீங்க அல்லது விரதம் இருக்க முடியல அல்லது விரதம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அவசியம் உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் வந்து இந்த கந்த சஷ்டியுடைய சூரசமுகாரத்துடைய கந்த பெருமானுடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான சுருக்கமான ஒரு விரத சுட்சி பார்க்குறோம் அப்படின்னா பொதுவாக இன்றைய நாளில் சமுகாரம் நடக்கக்கூடிய இன்றைய நாளில் நீங்கள் விரதம் இருக்க முடிஞ்சால் இருக்கலாம் விரதம் இருக்க முடியாட்டி பரவாயில்ல பொதுவாகவே காலையில் நேரத்திலிருந்தே கந்த பெருமானை வந்து வழிபாடு வச்சுக்கலாம் கந்த பெருமானுடைய நாமாவளியை சொல்லலாம் முடிஞ்சால் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த முருகப்பெருமான் வந்து பத்மா சூரனை வதம் பண்ணக்கூடிய இன்றைய நாளில் வந்து மாலை நேரத்தில் மதியம் பனிரெண்டு மணிக்கு மேலே நீர் ஆகாரம் மட்டும் எடுத்துக்கிறது நல்லது திட உணவு என்று சொல்லக்கூடிய சாப்பாடோ அல்லது வந்து டிஃபன் சம்மந்தப்பட்ட வகைகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது இன்னும் சொல்ல போனோம்னா இன்றைக்கி சூற சமகாரமாக இருக்கிறதுனால மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேலே நீர் ஆகாரம் கூட எடுக்காமல் இந்த பத்மாசூரனை வதம் பண்ணக்கூடிய அந்த நேரத்து வரைக்கும் நீர் ஆகாரம் கூட இந்த கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா பச்சை தண்ணி கூட பல்லில் ஊற்றுலின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு விரதம் இப்போ அந்த காலத்தில் வந்து ரிஷிகள் முனிவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் வந்து தவம் இருக்கு பொழுது எந்த மாதிரியான விரதம் இருந்தாங்களோ அந்த மாதிரி அன்ன ஆகாரம் இன்றி நீரின்றி பச்சை தண்ணி கூட பல்லில் ஊத்தாம விரதம் இருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்னைக்கு மதியம் சூர சம்ஹாரம் இருக்கக்கூடிய அருமையான நிகழ்வாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் மதியம் பனிரெண்டு மணிக்கு மேலே எந்த ஒரு நீர் ஆகாரமும் எடுத்துக்காமல் பத்மாசுரனை வதம் பண்ணக்கூடிய அந்த நிகழ்வு முடிய வரைக்கும் நீங்கள் முருகப்பெருமானை நினைச்சி வழிபாடு வச்சுக்கலாம் முடிஞ்சால் உங்களுடைய பூஜை அறையில் உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் ஆறு அகல் விளக்கு ஆறு முகம் படைத்த ஆறு முகம் என்ற சிறப்புக்குரிய அந்த ஆறு முகனுக்கு ஆறு விளக்கு ஆறு விளக்கு கார்த்திகை விளக்கு அது நெய் விளக்காக இருக்கிறது நல்லது அந்த மாதிரி ஆறு விளக்கு ஏற்றி இந்த ஆறு விளக்கு எந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே கிழக்கு முகமாக நோக்கி விளக்கேற்றுவது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் அல்லது வடக்கு முகமாக நோக்கி ஆறு அகல் அகழ்விளக்கேற்றது சிறப்பாக இருந்துகிட்ருக்கோம் அந்த மாதிரி ஆறு அகல் விளக்கு ஒரே ஒரு முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி ஆறு அகல் விளக்கு ஏற்றி நீங்கள் அன்ன ஆகாரமின்றி நீரின்றி நீங்கள் உங்களுடைய வாயால் முருகப்பெருமானுடைய நாமாவளியை சொல்லலாம் மந்திரம் சொல்கிறது அப்படிங்கிறத விட முருகப்பெருமானுடைய நாமாவலி சொன்னாலே போதுங்க இந்த இந்த நாள் அந்த மாதிரி நாமாவளியை சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையோ அல்லது வேண்டுதல்களையோ நீங்க பிரார்த்தனைகளை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் வச்சுக்கக்கூடிய அந்த பிரார்த்தனையில் வந்து நீங்கள் கேட்ட வரம் கிடைக்கக்கூடிய நீங்கள் பண்ணக்கூடியது சாதாரண பிரார்த்தனையாக இருந்தால் கூட உங்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இன்றைய நாளில் ஒரு சிறப்பாகவே இருந்துகிட்ருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா பத்மா சூரண அதாவது எவ்வளவு மந்திர தந்திர ஜாலத்தால் இருக்கக்கூடிய அந்த பத்மா சூரனை கூட தன்னுடைய தந்திரத்தால் வந்து வெல்லக்கூடிய மிகப்பெரிய அமைப்பில் இருக்கக்கூடிய அதாவது பத்மாசூரனை வதம் பண்ணுவதற்கு யாராலும் முடியாது அதற்காகவே தான் ஆறுமுக பெருமான் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திர ரீதியாக புராண காலங்களில் சொல்லி வச்சுருந்தாலும் அந்த ஆறு முகம் என்று சொல்லக்கூடிய கார்த்திகையன் என்று சொல்லக்கூடிய வடிவேல் என்று சொல்லக்கூடிய அழகு என்ற சொல்லுக்கு முருகன் என்று சொல்லக்கூடிய இந்த முருகப்பெருமான் வந்து இந்த மாதிரியான இந்த சஷ்டி திதியில் பத்மா சாஸ்திர ரீதியாக புராண ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதனால இந்த ஐப்பசி மாதம் வளர்பறையில் இந்த ஆறு நாள் உங்களுக்கு விரதம் இருக்க முடியாத பட்சத்தில் இன்றைய ஒரு நாள் மட்டும் சூரசமகார விரதம் இருந்து அந்த சூரசமகார நிகழ்வ அன்ன ஆகாரம் இன்றி பச்சை தண்ணி இன்றி நீங்கள் வந்து அந்த சூர சம்பகார நிகழ்வை பார்த்துக்கிட்டு ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரார்த்தனை எவ்வளவு கடுமையானதாக இருந்தாலும் அந்த அந்த பிரார்த்தனைக்குண்டான உண்டான வேண்டுதலுக்கு உண்டான மேலான பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை யாராக இருந்தாலும் உணர முடியும் அந்த காலத்தில் ஆறு நாள் விரதம் இருந்தோம் இந்த காலத்தில் ஒரு சில பேருக்கு விரதம் இருக்க முடியல அல்லது நோயினுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துட்டு இருக்குது அல்லது வேலை போல இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா இன்றைய ஒரு நாள் மட்டுமே விரதம் இருந்து இந்த மாதிரியான சூட்சம விரதத்தோட இந்த சூர சமூக நிகழ்வு நம்ம கண்டுகளிக்க முடியும் எதற்காக ஒரு நாள் விரதமே போதும் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது உலகத்தை சுத்தி வா அப்படின்னு சொன்னதுக்கு மயில் வாகனத்தை எடுத்துக்கிட்டு முருகப்பெருமான் உலகத்தை சுத்தி வர போனாரு ஆனால் பிள்ளையார் வந்து தன்னுடைய தாய் தந்தையரே உலகம் அப்படிங்கிற அளவுக்கு தாய் தந்தையரை சுத்தி வந்து அந்த ஞான பழம் அப்படிங்கிற கனியை வந்து பெற்றுக்கிட்டாரு அதே மாதிரி சூரசம்கார சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ஆறு நாள் விரதம் இருக்க முடியாத பட்சத்தில் இயலாத நிலையில இன்றைய ஒரு நாள் சூரசம்கார விரதம் இருந்து சூரசம்கார நிகழ்வை பார்த்துக்கிட்டு கந்தபெருமானுடைய நாம சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கந்த பெருமானுடைய அருளாசியும் அனுகிரகமும் பூரணமாக விஷயத்தை எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்